நண்பர்களே, இந்த வீடியோவில் பிரபல எழுத்தாளர் ஆர்தர் கானன் டாயில் அவர்களுடைய த டையிங் டிடெக்டிவ் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். இது 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் 7வது யூனிட்டில் ப்ரோஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதையினுடைய நாயகன் மிக பிரபலமான துப்பறிவாளன் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆவார். அவரோடு கூட இணைந்து அவருடைய இணையான வாட்சனும் கூட இந்த கதையில் வருகிறார். இவர்கள் இருவருமே ஆர்தர் கானன் டாயிலே அவர்களுடைய கற்பனையில் உதித்த கதாபாத்திரங்களாகும். இந்த கதையானது வழக்கமான ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகளில் இருந்து சற்று வித்தியாசமாக காணப்படுகிறது. இந்த கதை எழுதினவர் சர் ஆர்தர் கானன் டாயில் என்பவர் ஆவார். இவருடைய முழு பெயர் சர் ஆர்தர் இக்னேஷியஸ் கானன் டாயில். இவர் 22 மே 1859 பிறந்தார். இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டர் உண்டாக்குனது இவர் தான். இவர் ஒரு பிசிசியன் என்பது முக்கியமான ஒரு தகவல். 1887 எ ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படிங்கிற ஒரு நாவலை அவர் வெளியிட்டார். 50க்கு மேற்பட்ட குறுங்கதைகளை இவர் உண்டாக்கியிருக்கிறார். அந்த கதைகளில் நம்ம பார்க்கும் பொழுது ஷெர்லாக் ஹோம்ஸும் அவருடைய அசிஸ்டன்ட் டாக்டர் வாட்சன் வருவாங்க. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய கதைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரைம் ஃபிக்ஷனில் அது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு புதிய சகாப்தத்தை அது உண்டாக்குனது. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரம் எப்படி யார் மீது ஈர்க்கப்பட்டு உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இன்னொரு பிசிசியன் அவருடைய பெயர் வந்து ஜோசப் பெல். எடின்பர்க்ல பிறந்தவர். இவர் மெடிசினில் ஒரு லெக்சரராக இருந்தார். நோயை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அவர் பண்ணுற டயக்னோசிஸ் மெத்தட் வந்து ஆர்தர் கானன் டாயில வந்து ரொம்ப பாதித்தது. ஸோ அந்த டாக்டர் மேலே ஈர்க்கப்பட்டு தான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்தையே நம்ம ஆர்தர் கானன் டாயில் வந்து உண்டாக்குனார். சர் ஆர்தர் இக்னேசியஸ் கானன் டாயிலினுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னா ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸும் த லாஸ்ட் வேர்ல்டும் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு புதிய சகாப்தத்தை உண்டாக்கின சர் ஆர்தர் இக்னேசியஸ் கானன் டாயில் 1930 மறித்தார். இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ், அவருடைய அசிஸ்டன்ட் டாக்டர் மிஸ்டர் வாட்சன், ஷெர்லாக் ஹோம்ஸ் தங்கியிருந்த வீட்டினுடைய லேண்ட்லேடி மிஸ்ஸஸ் ஹட்சன், மற்றும் இந்த கதையினுடைய வில்லன் மிஸ்டர் ஸ்மித், இவர்களோடு கூட ஒரு இன்ஸ்பெக்டரும் கூட இந்த கதையில் வருகின்றார். இனி கதைக்குள்ளாக செல்வோம். ஏற்கனவே சொன்னபடி மிஸ்ஸஸ் ஹட்சன் என்பவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாடகைக்கு குடியிருந்த வீட்டினுடைய லேண்ட்லேடி ஆவார், ஓனர் ஆவார். அந்த பெண்மணி மிஸ்டர் வாட்சன் இடத்துல போய் சொல்றாங்க. இந்த கதை முழுவதும் மிஸ்டர் வாட்சனுடைய வர்ணனையில் தான் வருகிறது. மிஸ்டர் வாட்சன் சொல்றாரு, மிஸ்ஸஸ் ஹட்சன் என்கிட்ட வந்து மிஸ்டர் ஹோம்ஸ் செத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 நாளா அவரு உடல்ல ரொம்ப 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 மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவரால் இன்னும் 1 நாள் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கறதே சந்தேகமா இருக்கு. டாக்டரை கூட்டு வர கூட அந்த மனுஷன் என்ன அனுமதிக்கல. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுப்பா. சோ நான் அவர்கிட்ட போய் உங்களை பாக்குறதுக்கு டாக்டரை கூப்பிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, டாக்டரை கூப்பிடுறதான் கூப்பிடுறிய, நம்ம டாக்டர் வாட்சனே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படிங்கறத நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்படலை. ஸோ நான் பயந்து போயிட்டேன். ஓடி போய் என்னுடைய கோட்டு தொப்பி எடுத்து போட்டேன். நாங்கள் வாகனத்தில் திரும்பி வரும்போது அந்த அம்மா கிட்ட எல்லா டீட்டெயிலையும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே கொஞ்சம் தான். அவர் ராதர்ஹிட் அப்படிங்கிற பகுதியில் ஆட்சிக்கு அருகில் ஒரு கேஸ் விஷயமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது தான் அந்த நோயும் சேர்த்து கொண்டு வந்துட்டார். புதன்கிழமை சாயங்காலம் படுத்தவர் தான், எழும்பவே இல்லை. 3 நாளாக அவர் உதட்டில் சாப்பாடும் படல, தண்ணியும் படல. நான் கேட்டேன், நீங்க ஏன் உடனே டாக்டரை கூப்பிடல? அவர் எங்கே சொன்னால் கேட்காரு, அவரை கீழ்ப்படியாக வைக்க எவனுக்கு முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். உண்மையிலேயே அவரை பார்க்க ரொம்ப பரிதாபமாக தான் இருந்து. 3 மணி நிறைந்த நவம்பர் மாதத்தில் அந்த டிம் லைட்டில் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்த ரூமு ரொம்ப சோகமாக தான் காட்சியளிச்சு. மெலிந்து போன முகம், படுக்கையில் இருந்தவரே என்னை வெறித்து பார்த்தார். அந்த பார்வை என்ன குளநடுங்க வச்சிச்சு. கண்களில் காய்ச்சலின் ஒளி, கண்ணம் சிவந்து உப்பி போயிருந்துச்சு. அவரது கையை எந்த நேரமும் சுட்டி சுட்டி இழுத்துச்சு. அசைறது கூட திராணி இல்லாமல் இருந்தார். என் அன்பிற்குரியவரே அப்படின்னு சொல்லி அவரை நெருங்கினேன். பின்னால தள்ளிங்க, பின்னால தள்ளிங்க சத்தம் போட்டார். ஏன், நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு. நிச்சயமா வாட்சன், ஆனால் நான் சொல்றது உங்க நல்லதுக்கு தான். எனது எங்க நல்லதுக்கா அப்படின்னு வியப்பா கேட்டேன். எனக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இது சுமத்ரா தீவுலேருந்து வந்த நோய், மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. வேற இந்த நோய் ஒட்டு வரட்டி பார்த்துக்கிடுங்க, தொட்டாலே போதும் வியாதி உங்களுக்கு வந்துடும். அட கடவுளே, ஷெர்லாக் ஹோம்ஸ், உங்களால் என்னை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை நோக்கி முன்னேறி போனேன். நீங்கள் அங்கே நின்னா மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். அது முடியாதுன்னா நீங்கள் இந்த நிமிஷமே இந்த அறைய விட்டு வெளியே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி என்னுடைய எஜமான் சொல்லிட்டார். நான் எப்பொழுதுமே ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுப்பது வழக்கம், ஆனால் நான் ஒரு டாக்டர், என்னால் என்னுடைய ஃபீலிங்கை கட்டுப்படுத்த முடியல. அவர் எனக்கு எஜமான் தான், ஆனால் இப்போ அவர் பேஷண்ட்டு, நான் டாக்டர், நான் தான் அவருக்கு எஜமான். ஹோம்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ தெரியாது, நான் உங்களுடைய நோயினுடைய அறிகுறியை எல்லாம் பரிசோதித்து பார்த்து உங்களுக்கு மருத்துவ உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு ஒரு மருத்துவ உதவி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும் அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அப்படின்னா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வாட்சன், உங்கள் நட்பில் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஃபேக்ட் எப்பவுமே ஃபேக்ட் தான். நீங்கள் ஒரு
ஜெனரல் டாக்டர். ஆனால் இந்த நோய்க்கு குணப்படுத்தணும் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் வேணும். நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைல்ல, நான் சொன்னேன். அப்படியானா நான் போய் சர் ஜாப்பர் மீக் அல்லது பென்ட்ரோஸ் ஃபிஷர் இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் யாரையாவது லண்டன்லேருந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. வாட்ஸன், நீங்கள் எவ்வளவு அறியாமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு முனகிறார். உங்களுக்கு டர்போன்லி ஃபீவர் அல்லது இந்த பிளாக் ஃபர்மோசா அப்படிங்கிற கொள்ளை நோயை பற்றி ஏதாவது தெரியுமா? நான் சொன்னேன், நான் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பேரை கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிழக்க இந்த நோய் பயங்கர சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இதையெல்லாம் நான் என்னுடைய சமீபத்திய ஆராய்ச்சியில் தான் கண்டுபிடிச்சேன். அப்படி நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நோய் எனக்கு வந்துச்சு அப்படின்னார். அப்படியானால் நான் போய் டாக்டர் ஐன்ஸ்ட்ரியை அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வாசல் நோக்கி போனேன். உடனே அங்கே செத்துக்கிட்டு இருந்த அந்த எஜமான் வேகமாக எழுமினாரு, கதவை தாளிட்டாரு, பூட்டினாரு, மறுபடியும் போய் அந்த படுக்கையில் படுத்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஷாக்கை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, வாழ்க்கையில் சந்திச்சதே கிடையாது. ஹோம்ஸ் சொன்னார், வாட்சன், சாவியை என்கிட்ட ஃபோர்ஸாக நீங்கள் வாங்கணும்னு மட்டும் நினைக்காங்க, வாங்கியே முடியாது. 6 மணி வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். இப்போ 4 மணி. ஹோம்ஸ், இது பைத்தியகார செயல் அப்படின்னேனா. வாட்சன், 2 மணி நேரம் தான். அதுக்கு பிறகு நான் விரும்புகிற அங்கே உள்ள டாக்டரை போய் அழைச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் நீங்கள் புக்கை வாசிக்கலாம். 6 மணிக்கு பிறகு தான் நம்ம பேசணும் அப்படின்னார். எனக்கு உட்காந்து படிக்க முடியல. நான் உள்ள படங்களை பார்த்தவாறே அந்த அறையை சுற்றி சுற்றி மெதுவாக நடந்துட்டு வரேன். கடைசியில் நான் அந்த அடுப்பாங்கரையில் நிலையெடுக்க போய் பார்த்தேன். இந்த மேண்டல் பீஸை பற்பல பொருட்கள் அதில் வைக்கப்பட்டிருந்து, அவைகளுக்கு இடையில ஒரு நழுவி செல்லு மூடி ஸ்லைடிங் லிட்டு பொருத்தப்பட்ட ஒரு சிறிய கருப்பு வெள்ள ஐவரி பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக அதை கையில பிடித்த போது ஒரு பயங்கர அலறல் சத்தம் கேடுச்சு. வாட்ஸ், அதை கீழே வைங்க, உடனடியாக கீழே வைங்க அப்படின்னார். என்னுடைய பொருளை யாரும் தொடர்றத நான் விரும்ப மாட்டேன், அங்கேயே உட்காருங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னார். அவர் சொன்ன அந்த 2 மணி நேரம் கழிய வர நான் அமைதியாக என்ன செய்ய மன விரக்தியுடன் அமர்ந்திருந்தேன். வாட்ஸன், உங்ககிட்ட சில்லறை எதுவும் இருக்கா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னேன். எத்தனை அரகிரவுண்ட்? உங்களுக்கு கடிகார பையில் அதை போடுங்க, மீதியில் எல்லாத்தையும் உங்கள் கால்சட்டை பையில் போடுங்க, கேஸ் லாம்பை ஏற்றுங்க, அது பாதி அளவுக்கு எத்தனா போதும். நீங்கள் தயவு செய்து சில கடிதங்களையும் காகிதங்களையும் என் மேசம் மேலே கை கட்டுற தூரத்தில் வைங்க. அந்த ஐவரி பாக்ஸையும் எடுத்து என் மேசம் மேலே கை கட்டுற தூரத்தில் வைங்க. குரட்டை எடுங்க, அந்த குரட்டை யூஸ் பண்ணி இந்த மூடியை சற்று நகர்த்துங்க. குரட்டத்துக்கு மேசம் மேலே வைங்க. நல்லது வாட்ஸன், இப்போ நீங்கள் போய் 13 லோவர் பர்க் ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள மிஸ்டர் கல்வெட்டன் ஸ்மித்தை கூட்டு வாங்க அப்படின்னா. அவர் விட்டு போகிறக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. அவர் பெதற்ற நிலையில் இருந்தார். நான் சொன்னேன், அந்த பேரை நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு. நல்லது வாட்ஸன், அந்த நோய் பற்றி அறிவு கொண்டவர் அந்த ஒரு மனுஷன் தான். ஆனால் அவர் ஒரு டாக்டரு, மெடிசின் படித்தவர்லாம் கிடையாது, சாதாரண பிளான்டர், பயிரிடுறவர் தான். அவர் சுமத்ராவில் வசிப்பவர், இப்போ லண்டனுக்கு வந்திருக்கார். 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் அவரை போய் பார்க்குறத நான் விரும்பலை. அவர் படிக்க ரூமில் அவரை பார்க்க முடியாது. அவரை எப்படியாவது இங்கே கூட்டு வந்துருங்க, கூட்டு வந்துருவேன்னு நினைக்கேன் அப்படின்னா. நீங்கள் என்ன விட்டு போகும்போது நான் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத துல்லியமாக அவர்கிட்ட சொல்லுங்க என்ன அப்படின்னா. நான் இப்போ செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லணும். அதான் வாட்ஸன், அவரை மண்டாடி எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி இங்கே கூட்டு வந்துருங்க அப்படின்னா. நான் ஒரு டாக்ஸியில் அவரை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். இல்லை இல்லை, அவரை எப்படியாவது ஒத்துக்கிட வைங்க, ஆனால் அவருக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்துருங்க. எந்த காரணம் வேணாலும் சொல்லிக்கிடுங்க வாட்ஸன், இதை மறந்துடுன்னா அவருக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்துடணும், அவர்கிட்ட சேர்ந்து வரக்கூடாது அப்படின்னார். வெளியே லேண்ட்லேடி மிஸ்ஸஸ் காட்சன் காத்துட்ருக்காங்க. அந்த அம்மா நடுங்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. கீழே போய் டாக்ஸிக்காக காத்திருக்கேன். ஸ்காட்லாந்து போலீஸை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் மோட்டனை அப்போ தான் பார்த்தேன். அவர் யூனிஃபார்மில் இல்லை. என்கிட்ட கேட்டார், ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி இருக்கார் அப்படின்னார். அவர் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னேன். பிறகு அங்கேருந்து கிளம்புனேன். மிஸ்டர் கல்வெட்டன் ஸ்மித்தினுடைய வீட்டுக்கு போகிறேன். அவருடைய சமையல்காரர் வாசலில் வந்து நிற்கார். கதவு பாதி திறந்து கிடக்கு. உள்ளேருந்து ஒரு மனுஷன் அந்த சமையல்கார்ட்ட பேசுகிறார். நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு அப்படிங்கார். நான் சமையல்காரனை அப்படி அப்பால தள்ளி விட்டுட்டு உள்ளே நுழைகிறேன். வழுக்க தலையோடு கூடிய ஒரு மெலிந்த மனுஷன் அங்கே இருக்கிறத பார்த்தேன். என்னை மன்னிச்சுக்கிடுங்க, ஆனால் இது லேட்டாக சொல்கிற விஷயம் இல்லை மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஹோம்ஸினுடைய பேரை கேட்டோடனே அந்த மனுஷர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு எஃபெக்ட் ஏற்பட்டுச்சு. நீங்கள் ஹோம்ஸ் இருந்தால் வரீங்க, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா. அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அதனால தான் நான் இங்கே வந்தேன். உங்களை பற்றி மிஸ்டர் ஹோம்ஸ் ரொம்ப உயர்வாக எண்ணிகிட்டு இருக்கார். லண்டனில் அவரை காப்பாற்றக்கூடிய ஒரே மனுஷர் நீங்கள் தானா அப்படின்னு தான் அவர் நம்பிக்கிட்டு இருக்கார். அந்த சின்ன மனுஷன் திருக்கிட்டார். ஏன், நானா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த கிழக்கத்திய நாடுகளில் உள்ள நோயை பற்றிய அறிவு உங்களுக்கு மட்டும்தானே இருக்கான் அப்படின்னே. அவருக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சுன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் புன்னகையுடன் வருவதாக ஒப்புக்கொண்டார். ஏற்கனவே ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மனுஷனை வரவைங்க, ஆனால் அவருக்கு முன்னாடியே வீட்டுக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி சொன்னதால நான் இந்த ஸ்மித்திட்ட சொன்னேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கண்டிப்பாக போகணும், நான் போயிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேலை இருக்க மாதிரி பாவனை பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனேன். தளர்ந்து போன இதயத்துடன் நான் ஹோம்ஸினுடைய ரூம் அடைந்தேன். மிஸ்டர் ஸ்மித் இப்போ வந்துருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லா எல்லா வேலையும் பார்த்தீங்க வாட்ஸன், ஒரு நல்ல நண்பன் செய்யக்கூடிய அனைத்து வேலையும் நீங்கள் செஞ்சீங்க. இப்போ நீங்கள் அடுத்த ரூமில் போய் மறைஞ்சிக்கிடுங்க, இங்கே பேசவும் செய்யட்டா இங்கே வரவும் கூடாது, அந்த ரூமில் போய் மறைஞ்சிக்கிடுங்க அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு காலடி ஓசை கேட்குது. ஹோம்ஸ், ஹோம்ஸ், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்கு. ஹோம்ஸ் மெல்லிய குரலில் பேசுகிறார். இது மிஸ்டர் ஸ்மித் தானே? எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லண்டன்லேயே என்னுடைய பிரச்சனையை குணப்படுத்த முடிஞ்ச ஒரே நபர் நீங்கள் தான். ஸ்மித் கேட்டார், உங்களுக்கு இந்த நோயினுடைய அறிகுறிகள் தெரியுமா அப்படின்னார். நல்லா தெரியும் மிஸ்டர் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நோயினுடைய அறிகுறிகளை விவரிக்கார். ஹோம்ஸ்
மிக சரியா சொல்றீங்க, ஸ்மித் சொன்னார். பரிதாபத்துக்குரிய விக்டர் நாலு நாளே செத்து போனான். வலிமை மிக்க ஆரோக்கியமான இளைஞன், மெய்யாகவே என்ன ஒற்றுமை அப்படின்னார். ஹோம்ஸ் சொல்றாரு, நீங்க தானே அதை செஞ்சீங்க. ஸ்மித் சொல்றாரு, நல்லது, அதை உங்களால் நிரூபிக்க முடியாது. இந்த பேச்சு இப்போ வித்தியாசமா போற மாதிரி தெரியுதுல்ல. ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்ற, தயவு செய்து என்ன எப்படியாவது இந்த நோயிலிருந்து குணமடைய செய்யுங்க. விக்டர் சேவேஜனுடைய மரணத்தை பொறுத்த மட்டும் நீங்க தான் அதை பண்ணீங்க. நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், என்ன எப்படியாவது குணமாக்கிருங்க. நீங்க உங்க நெப்பியூக்கு பண்ணது எல்லாமே நான் மறந்துடுறேன், எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னா. ஸ்மித் சொல்றாரு, நீங்க மறக்கலாம் அல்லது நினைக்கலாம், அது உங்க விருப்பம். என்னுடைய மருமகன் எப்படி இறந்தா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. என்னால சிந்திக்க முடியல, தயவு செய்து இனியை எப்படியாவது காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் மஞ்சாடுறாரு. உங்களுக்கு தபால்ல ஏதாவது வந்துச்சா, ஒரு பெட்டி தற்செயலா கூட வந்திருக்கலாமே புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஸ்மித் கேட்கார். ஆமா, அதை நான் திறந்தேன், உள்ள ஒரு கூரான சுருள்வில் ஒரு ஷார்ப் ஸ்பிரிங் ஒன்று இருந்துச்சு. யாரும் இப்ப காமெடி பண்றதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்தேன், அது குத்தி எனக்கு ரத்தம் வந்துட்டு அப்படின்னாரு ஹோம்ஸ். இல்ல, அது ஒன்றும் காமெடிக்கு சுட்டு வச்சது கிடையாது முட்டாள், நீயா வாங்கிட்டா. என்னுடைய பாதையில குறுக்கிடும்படி யார் ஒன்று சொன்னது? உனக்கு விக்டரனுடைய மரணத்தை பத்தி அதிகமாவே தெரியும். ஷெர்லாக், உன்னுடைய முடிவு நெருங்கிட்டு. ஹோம்ஸ், நான் இந்த பெட்டியை எனது பைக்கில் போட்டு எடுத்துட்டு போகிறேன், இதுதானே எனக்கு விரோதமான கடைசி சாட்சி. ஹோம்ஸ் சொல்கிறாரு ஸ்மித்திட்ட, ஸ்மித் அந்த கேஸ் லேம்பினுடைய வாயுவை கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நார்மலான குரலில் பேசினார். ஆமாம், நான் அப்படியே செய்கிறேன், அப்போ தானே உங்களை என்னால் நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித்தும் செய்கிறாரு. அங்கே அமைதி நிலவுது. ஸ்மித் பேசுகிறத நான் கேட்கேன். ஆமாம், இதெல்லாம் என்ன பேச்சு, நார்மலாக இருக்க அப்படிங்கிறார். சக்சஸ்ஃபுல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொன்னார். மூணு நாளாக நான் எதையும் சாப்பிடவே இல்லை, ஒரு சாப்பாடும் கிடையாது தண்ணியும் கிடையாது, அதனுடைய விளைவு தான் இது. இப்போ வெளியே காலடி ஓசை கேட்குது, கதவு திறக்குது. இன்ஸ்பெக்டர் மோட்டனுடைய குரலை நான் கேட்டேன். மிஸ்டர் ஸ்மித், உங்களை கொலை குற்றத்துக்காக நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். திடீர்னு யாரோ வேகமாக ஓடுற சத்தம் கேட்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டுற சத்தம் கேட்கு, இரும்பு மோதும் சத்தம் கேட்கு, திடீர்னு வழியால் ஒருத்தர் அலற சத்தம் கேட்கு, கைவிலங்கல் கிளிக் அப்படின்னு சொல்லி மாட்டப்படுது. இப்போ உள்ளே வாங்க வாட்ஸன் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் கூப்பிட்டார். வாட்ஸன், என்னை மன்னிச்சிக்கிடுங்க, நான் உங்கள்கிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துட்டேன். டாக்டராக உள்ள உங்கள் திறமையை நான் காயப்படுத்திட்டேன். ஆனால் ஸ்மித்தை எப்படியாவது நீங்கள் இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். எனக்கு சுகவீனம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் இது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் உங்கள் தோற்றம் உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரியே இருந்துச்சே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, மூணு நாள் விரதம், எதுவுமே சாப்பிடலை. அடுத்து நான் பண்ண மேக்கப் தான் எனக்கு இப்படிப்பட்ட தோற்றத்தை தந்துச்சு அப்படின்னா. அப்படியானால் அந்த நாணயங்களை பற்றி நீங்கள் பிதத்தினது? ஓ, அதுவா, நான் உடம்பு சரி இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் அப்படி பிதட்டினேன் அப்படின்னு சொல்லி சிரித்தார். இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, மிஸ்டர் ஸ்மித் தன்னுடைய மருமகன் விக்டரை வந்து கொலை பண்ணிட்டார். சிறை தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அதே முறையில் என்னையும் கொலை பண்ண விரும்பினார். அவரை பிடிக்கிறதுக்காக தான் இந்த நாடகம் அப்படின்னார். வாட்சன், இப்போ நான் ஏதாவது சாப்பிடணும், சிம்சன் உணவகத்திலிருந்து நல்ல சத்துமிக்க உணவு ஏதாவது கொண்டு வந்தால் செமையாக இருக்கும் அப்படின்னாரு ஹோம்ஸ். இத்துடன் கதை முடிகிறது. இது சற்று ஷெர்லாக் ஹோம்ஸ் பாணி கதைகளிலிருந்து வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த விதமான அட்வென்ச்சர்ஸும் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கும்போதே வில்லனை தன்னுடைய இடத்துக்கு எப்படி வர வச்சார் அப்படிங்கிறத இந்த கதையானது காண்பிக்கிறது. நன்றி.